ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தயூர் வந்திருக்கோங்க. கேளம்பாக்க பக்கத்தில் தயூர் வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் போகிற ரோட்டில் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது ஒரு பெரிய லேவுட்டில் சில பிளாட்ஸ் மட்டும் சேலுக்கு வந்திருக்கு. அதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க, இப்போ நம்ம பூ பண்ணி போயிட்டு சைட்டை பார்க்கலாம். சைட்டை பார்க்க வரணுன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க் நம்ம நின்னது கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் வர ரோட்டில் நின்னோம். அங்கே தயூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இந்த ரோடு வருது. இந்த ரோடு ஏபிஜே அப்துல் கலாம் பிருந்தாவன சாலை. அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம போய் சைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பில்டிங் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க்கை நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்களே வந்து சைட்டை பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்த வாங்கினா இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் என்ன இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. கேளம்பாக்க போனால் வேளம்மாள் நியூ ஜென் ஸ்கூல், அடுத்தது சென்ட் மேரி ஸ்கூல், அடுத்தது பிலபாங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அடுத்தது ஐ டு குளோபல் ஸ்கூல். இது எல்லாமே நமக்கு கேளம்பாக்கத்தில் இருக்குது. நமக்கு சைட்லேருந்து கேளம்பாக்கம் சிக்னல் 1.5 கிலோமீட்டர் வரும். இந்த ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அடுத்தது நம்ம காலேஜ் பார்க்கலாங்க. கேளம்பாக்கம் போனால் இந்துஸ்தான் காலேஜ் நமக்கு இருக்குங்க. அதுக்கு 3 கிலோமீட்டர் வரும். அடுத்தது புதுப்பாக்கம். புதுப்பாக்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது. அதுக்கு 5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது கேளம்பாக்கத்துலேருந்து திருப்போரூர் போகிற ரோட்டில் எஸ்எஸ்என் காலேஜ் நமக்கு இருக்குங்க. அதுக்கு 6 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நமக்கு ஹாஸ்பிட்டல் வசதி. சைட்லேருந்து 3 கிலோமீட்டர் போனால் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நமக்கு இருக்குது. அடுத்தது 6 கிலோமீட்டரில் சிறுச்சேரி வந்துடும். சிறுச்சேரி போயிட்டால் நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சைட்டாண்ட வந்துட்டோம். நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடு இருக்குது. சைட்லேயுமே நமக்கு வீடு இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே புது சைட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதில் எல்லாமே வில்லாஸ் வருது. அதை எல்லாமே நீங்கள் நேராக சைட்டை பார்க்க வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சைட்லேருந்து தான் நமக்கு சேல் இருக்குது. இந்த சைட்டு 1948 ஸ்கொயர் ஃபீட்டு, பக்கத்துலேயே 1752 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் 2 பிளாட் இருக்குது. ஒரு பிளாட் ஈஸ்ட் நார்த்து கார்னர், இன்னொரு பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோடைய ரோடு 24 அடி ரோடு. இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கவே நிற்காது. கிரவுண்ட் வாட்ரு ரொம்ப நல்லா இருக்கும், உப்பு தண்ணி கிடையாது. நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் கார்டன் ஏதாவது வைக்கணும்னா மற்ற இடத்தெல்லாம் மண் வாங்கி தான் கார்டன் வைக்கணும். இந்த இடத்துல இந்த மண்ணிலேயே நீங்கள் கார்டன் வைக்கலாம். நம்ம பார்த்த 2 பிளாட்டுக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் வந்துட்டு லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த பிளாட்டு வந்துடும். இந்த இடத்துல மொத்தம் 5 பிளாட்டு சேல் இருக்குது. இதில் ஒரு பிளாட்டு மட்டும் 1179 ஸ்கொயர் ஃபீட்டு, மீதி 4 பிளாட்டு 1260 ஸ்கொயர் ஃபீட்டு. இது எல்லாமே நார்த் ஃபேஸிங்லேயும் சவுத் ஃபேஸிங்லேயும் அமைஞ்சிருக்கு. இதோடைய ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3500 ரூபாய். கண்டிப்பாக நெகோஷியேஷன் இருக்குது. மற்ற லேவுட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் விற்கிறாங்க. கண்டிப்பாக இதோடைய ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். இந்த இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன். இந்த இடத்தோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சேல் பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.